श्रीमान् वेंकटनादार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। ஆதி யுகத்து அயன் கண்டிட நின்ற பெருமாள், காதல் உரைத்த கலிச்சை திரேனையில் காத்தளித்த பெருமாள், துவாபரத்தில் வானுயர் தேவகுருவுக்கு இறங்கிய பெருமாள், சோதி அனந்தன் கலியில் தொழுதழ நின்ற பெருமாள், ஸ்ரீ காஞ்சி தேவ பெருமாள். தேவராஜ பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரத்துல இன்னைக்கும் நாம் காணும்படி அற்புதமா சேவை சாதிக்கிறார். இந்த தேவராஜ பெருமாள் பண்ணாத லீலைகளே கிடையாது. இன்னைக்கும் பக்தர்கள் கிட்ட பல பல லீலைகளை தினந்தோறும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கொன்றின் மேல் கல்லாகி நிற்கின்றவரதா, குறைவொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, வேதத்தின் மறைபொருளான வரதன் ஹஸ்திகிரி என்னும் குன்றின் மீது இருக்க குறைவொன்று எமக்குண்டோ அப்படின்னு உயிரோட வைகுந்தவாசனே சாக்ஷாச்சி தேவ பெருமாள வாரண சைலத்துக்கு மேல நின்னுகிட்டு இன்னைக்கும் சேவை சாதிக்கிறாரு. அவர் பக்தர்கள் கிட்ட இன்னைக்கும் பல பல லீலைகளை தினந்தோறும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அடியேனும் இந்த மாதிரி தேவ பெருமாளோட பக்தர்களே சொல்லி கேள்விப்பட்டிருக்க. அப்படி அடியேனும் தேவ பெருமாளோட அனுபவிச்ச ஒரு லீலைய என் வாழ்க்கையில நடந்தத இந்த காணொலியில பதிவு கொள்றேன். ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி ஜனவரி 20ஆம் தேதி 2023 அன்னைக்கு வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன். அன்னைக்கு மாலை சுக்கிரவார புறப்பாடு இருந்துச்சு. தாயார புறப்பாடு சேவிச்சுட்டு மலைக்கு வரதன் சன்னதிக்கு போயிருந்தேன். எப்ப வரதன் சன்னதிக்கு போனாலும் புஷ்பங்களை கோர்த்து செய்யப்பட்ட ஒரு மாலைய எடுத்துட்டு போவேன். அன்னைக்கு சாமந்தியோட சேர்த்து தென்ன ஓலையில செய்யப்பட்ட கிளிகளை கட்டி கிளி மாலைய செஞ்சு எடுத்துட்டு போயிருந்தேன். இது எல்லாத்தையும் ஆண்டாள் சன்னதிக்கு பக்கத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து தாம்பூல தட்டுல மாலை பழம் இது எல்லாத்தையும் அடிக்கிட்டு இருந்தேன். கட்டியக்காரர் எதிர்க்க வந்தாரு. என்னப்பா கிளி மாலெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க, வரதனுக்கா என்ன விசேஷம் என்று கேட்டாரு. நானும் எப்போதும் போலதான் மாமா, கிளி மாலெல்லாம் கட்டி எடுத்துட்டு வரணும்னு தோணுச்சு, அதனால எடுத்துட்டு வந்தேன் என்று சொல்லிட்டு வரதன் சன்னதிக்கு போயிட்டேன். அன்னைக்கு சுக்கிரவாரம்ன்றதால கொஞ்சம் கூட்டமா தான் இருந்துச்சு. வரதன் ஏற்கனவே ஒரு ஆண்டாள் கிளியும் மாலையும் சாத்திக்கிட்டு இருந்தாரு. அடியேன் தொடுத்த மாலைய சமர்ப்பிச்சேன். பட்டர் மாலைய வாங்கிட்டு, இல்லப்பா இந்த மாலையில கிளிகள் தென்ன ஓலையில பண்ணிருக்கு, அத பெருமாளுக்கு சாத்த முடியாது, நான் வேணும்னா பாதத்துல வச்சு தரேன் என பாதத்துல வச்சு கொடுத்தாரு. இத்தனை நாள் அடியேன் சமர்ப்பிச்ச மாலைய வரதன் ஏத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா இது தெரியாம போச்சு. ஆனா இப்போ அடியேன் என்ன அபச்சாரம் செஞ்சேன்னு கொஞ்சம் மன வருத்தத்தோட வரதனை பார்த்துட்டு மாலைய வாங்கிட்டு வெளியில வந்தேன். ஆனா எனக்கு இந்த தென்னவோல விஷயம் எனக்கு தெரியாது. விளக்கு நாச்சியார் படிக்கிட்ட நின்னு வரதனை சேவிச்சுட்டு இருந்தேன். எப்படியாச்சும் வரதன் கிட்ட மாலையை சேர்த்துருணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால மாலையில கட்டி இருந்த தென்னங்கிளி எல்லாத்தையும் பிரிச்சுட்டு மாலைய மட்டும் மீண்டும் சன்னதிக்கு எடுத்துட்டு போனேன். பட்டர் கிட்ட கிளிய பிரிச்சுட்ட மாமா, இப்ப மாலை மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னேன். மாலையை அடியனிடம் இருந்து வாங்கி புரோக்ஷணம் செய்து உற்சவர் வரதருக்கு அணிவிக்க கொண்டு போனாரு. அந்த க்ஷணத்துல வரதன் சங்கு சக்கர கை மேல அணிஞ்சிருந்த மாலை தானா கழன்று விழுந்துச்சு. பின் அடியேன் சமர்ப்பித்த மாலையை பட்டர் உற்சவர் வரதனுக்கு சமர்ப்பிச்சார். நானும் மாலையை கொடுத்த திருப்தியோட வெளியில வந்து கச்சிக்கு வாய்த்தான் மண்டபத்துக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்தேன். இருந்தாலும் நடந்ததை நினைச்சு மனசுல ஒரு லேசா ஒரு கிளேஷம் இருந்தது. சரி கலம்பலான்னு எழுந்திருக்கும் பொழுது அடியேனுடைய நெருங்கிய நண்பர் தொலைபேசி மூலமா அழைச்சிருந்தாரு. நடந்தது எல்லாத்தையும் அவங்க கிட்ட தொலைபேசியில பகிர்ந்துகிட்டேன். அப்போ அவர் என்கிட்ட பூரியில நடந்த ஒரு கதைய சொன்னார். பூரியில ஒரு பெரும் ராம பக்தர், அவர் பேரு ரகுவீர தாசன். அவருக்கு ராமர் தான் எல்லாம், உயிர் மூச்சே ராமர் தான். பூரியில இருக்கிற நீலாச்சல பெருமாள் ஜெகந்நாதருக்கு தினமும் ஒரு மாலை தொடுத்து ஜெகந்நாதருக்கு சமர்ப்பிச்சுட்டு வந்தார். பட்டரை அந்த கோவில்ல பாண்டா அப்படின்னு கூப்பிடுவாங்க. பாண்டாவும் இவர் தொடுத்து வந்த மாலைகளை ஒதுக்கி அப்புறமா பெருமாளுக்கு சாத்திக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருவாரு. ரகுவீரதாசனும் பெருமாளுக்கு பாண்டா மாலையை இப்ப சாத்துவாரு, அப்போ சாத்துவாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்து பெருமாளை சேவிச்சுக்கிட்டே இருந்துட்டு சில நேரம் கழிச்சு கிளம்பிடுவாரு.
ஒரு நாள் வாழனார்ல சிறப்பாக கட்டப்பட்ட ஒரு மாலை மாலை ரொம்ப சிறப்பா கட்டியிருந்தாரு. தானே தன் கையால பூக்களை தேர்ந்தெடுத்து தொடுத்து கோயிலுக்கு அத்தச்சாம பூஜைக்கு அதாவது சயன ஆரத்திக்கு எடுத்துட்டு வந்தாரு. ஜெகநாதரே எவ்வளவு பெருசு அப்பனா எவ்வளவு பெரிய மாலை கட்டியிருப்பாருன்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. அந்த நாட்கள்ல பூரியில ஒரு வழக்கம் என்னன்னா வாழனார்ல கட்டின மாலைய பெருமாளுக்கு சாத்த மாட்டாங்க. இது தெரியாம வாழனார்ல கட்டின மாலைய சமர்ப்பிச்சாரு ரகுவீரதாசன். பாண்டாவும் சற்று கடிந்து கொண்டே மாலையை வாங்கிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டாரு. இருப்பினும் இது எதுவுமே தெரியாத ரகுவீரதாசன் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாரு. தாம் பிரியமுடன் கட்டின மாலைய சாத்துக்கிட்டு பகவான் அழகா காட்சி தர மாட்டாரா அப்படின்னு ஏங்கி கொண்டுட்டு இருந்தாரு. வெகு நேரமாச்சு. பாண்டா கிட்ட மறக்காம அந்த மாலைய ஜெகநாதருக்கு சயன ஆரத்திக்கு முன்னாடி சாத்திருங்க சுவாமி என்று கூறினார். ஏன்னா சயன ஆரத்திக்கு எந்த மாலைய பெருமாளுக்கு சாத்திருக்காங்களோ அந்த மாலை இரவு முழுதும் பெருமாள் சாத்திக்கிட்டு இருப்பாரு. அடியேன் கூட வரதராஜன் சன்னதிக்கு ஒரு முறை சயன ஆரத்தி அப்ப போயிருந்தேன். அடியேனும் ஒரு மாலையை சமர்ப்பிச்சேன். அதை பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு பாகவதர், நீ கொடுத்த கிளியும் மாலையும் எல்லாத்தையும் பெருமாள் இரவு முழுதும் சந்தோஷமா சாத்திக்கிட்டு இருப்பாரு என்றார். சரி, கதைக்கு வருவோம். ரகுவீரதாசனும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்து கிளம்பிட்டாரு. கோயில நடை சாத்ததுக்கு முன்னாடி சயன ஆரத்திக்காக ஆயத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் பாண்டா. அப்போ வேறு ஒரு மாலையை ஜெகநாதருக்கு அணிவிச்சார். அவர் அணிவிச்ச வேற மாலை இரண்டிரண்டா அருந்து கீழே விழுந்துச்சு. இதே போல் அவர் ஜெகநாதருக்கு அணிவிக்க முயற்சி செய்த பிற மாலைகளும் இரண்டிரண்டா அருந்து அருந்து கீழே விழுந்துச்சு. பாண்டாவும் அதிர்ச்சியில ஜெகநாதரை பார்த்து, நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் இப்படி மாலைகள் ரெண்டு ரெண்டா அருந்து அருந்து கீழே விழுது? ஜெகநாதா, உன் எண்ணந்தான் என்ன, ஏதாவது அபச்சாரம் செஞ்சிருந்தா மன்னிச்சுடு என்று வணங்கிட்டு கோவில் சன்னதியை அடைச்சிட்டு வளாகத்திலேயே புலம்பிக் கொண்டே தூங்கிவிட்டார். பாண்டாவின் கனவில் ஜெகநாதர் தோன்றினார். என் பக்தன் ரகுவீரதாசன் எனக்காக பார்த்து பார்த்து இந்த பூ ஜெகநாதருக்கு வாசமா இருக்குமா, அழகா இருக்குமா, குத்துமா, முள் இருக்குமா, புழு பூச்சி இருக்கா அப்படின்னு என் நாமத்தை சொல்லி சொல்லி, எப்படி என் நாமத்தை சொல்லி சொல்லி அன்பா பக்தியோட பார்த்து பார்த்து எனக்காக மாலை கட்டி எடுத்துட்டு வந்தா, அந்த மாலையை நிராகரிக்க நீ யாருடா, அந்த மாலை தான் எனக்கு வேணும், அந்த மாலையை நான் அணிஞ்சுக்கிற வரைக்கும் நான் வேற எந்த மாலையுமே இனிமே அணிஞ்சிக்க மாட்டேன் என்று கூறினார் ஜெகநாதர். பாண்டாவும் திடுக்கிட்டு தூக்கத்திலிருந்து எழுந்துச்சு. கடகடன்னு போய் கோயிலுக்குள்ளே இருக்க கிணத்தடியில குளிச்சுட்டு சன்னதிக்கு போய் ஜெகநாதர் கிட்ட மன்னிப்பு கேட்டார். ரகுவீரதாசன் அன்புடன் தொடுத்த அந்த மாலையை ஜெகநாதருக்கு அணிவிச்சார். அப்போ கிட்டத்தட்ட விழுந்துடுச்சு. ரகுவீரதாசன் ஜெகநாதரை தரிசிக்க கோயில் வந்தார். சன்னதி கதவுகள் தானா திறந்தது. மூலஸ்தானத்துல ஜெகநாதர் அந்த மாலையோட பலபத்ரா சுபத்ரா சமேதமா பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்தார். பாருடா ரகுவீரதாசா, நான் தாண்டா ஸ்ரீராமன், ஸ்ரீராமனும் நானும் வேற இல்லடா. நீ ராமனா பார்த்தா நான் ராமன், நீ கிருஷ்ணனா பார்த்தா நான் கிருஷ்ணன்டா. ஓம் பக்திக்காக தான் நீ தொடுத்த மாலைய அணிஞ்சிட்டு இருக்க, நல்லா இருக்கா என்று கேட்பது போல் இருந்ததாம் ரகுவீரதாசனுக்கு. ஜெகநாதர் சுபத்ரா பலபத்ரா ஆகிய மூவரும் ராமர் சீதா லக்ஷ்மணராகவே காட்சி கொடுத்தார் ரகுவீரதாசனுக்கு. ரகுவீரதாசனும் ஜெகநாதர மனசார வணங்கி கண்ணீரால அர்ச்சனை பண்ணி வணங்கினார். இதெல்லாம் பேசிக்கிட்டே சற்று மன அமைதியோட அங்கிருந்து எழுந்திருச்சேன். அப்பதான் எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. பக்கத்துல இருந்த சுவர்ல பூரி ஜெகநாதர் சுபத்ரா பலபத்ராவோட ஓவியத்தை பார்த்தேன். அதிர்ந்து போயிட்டேன். ஜகத்துக்கே நாதனான வரதன் தான் ஜெகநாதன். பூரி ஜெகநாதன் தான் வரதன். அடியவன் அன்போடு தொடுத்து வந்த அந்த மாலைய வரதன் மனசார பரிபூர்ணமா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு வரதன் சொல்லாம சொல்ற மாதிரி இருந்துச்சு. வரதன் பேசும் தெய்வம் இல்லையா, அதனாலதான் வரதன் அந்த க்ஷணத்திலேயே அடியேனுடைய மனக்லேசத்தை நீக்கி கருணையான வரதன் அடியேனுடைய நண்பர் மூலமா இந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்காரு. இது கலிகாலம் இல்லையா, தெய்வம் என்னைக்குமே நேரா எல்லாத்தையும் சொல்லாது. இந்த மாதிரி சில செய்கைகள் மூலமா தானே நம்ம கிட்ட சொல்லும். நம்ம தான் எல்லாத்தையும் எல்லாரையுமே பிரிச்சு பிரிச்சு பாக்குறோம். ஏன்
பெருமாளையே இவர் வரதன், இவர் மலையப்பர், இவர் பார்த்த சாரதி அப்படின்லாம் நம்ம பிரிச்சு பாக்குறோம். இங்க ஹஸ்திகிரி, அங்க நீலாச்சல மலை, இங்க பெருமாள் 24 படி மேலதான் சேவை சாதிக்கிறார், அங்கேயும் பெருமாள் 24 படிக்கு மேலதான் சேவை சாதிக்கிறார், இங்கேயும் தாரு திருமேனி அத்தி வரதராஜ பெருமாள், அங்கேயும் தாரு திருமேனி வேப்ப மரம் அதுதான் ஜெகநாதர், இங்கே தன் பக்தன் திருக்கட்சி நம்பிக்காக வச்சிருந்த எல்லா பிரசாதத்தையும் உண்டு பிரசாத பிரியனானான் வரதன், பூரியில பிரசாதம் சாப்பிட்டாதான் முக்தி என்ற ஐதீகம், ஜெகநாத பெருமாள் பூரியில இன்னைக்கும் இப்பவும் கூட சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி, பூரி ஜெகநாத பெருமாளும் முக்தி தர க்ஷேத்திரம், இரண்டு இடத்திலுமே சுவாமி உடையவர் ராமானுஜர் கைங்கரியம் மேற்ற பெருமாள், இங்கு கரிகிரி மேல நின்ன அனைத்தையும் காத்து ரட்சிக்கும் கண்ணன், அங்கு நீலாச்சலத்தின் மீது அனைத்தையும் காத்து நிற்கிறான் கண்ணன், அங்க ஆதிசேஷனோட அம்சமான பலபத்ரா, யோகமாயையோட அம்சமான சுபத்ரா தேவியோட பூரியில ஜெகநாதர் காட்சி தராரு, இங்க பெரிய காஞ்சி விஷ்ணு காஞ்சி அப்படின்ற பேர்ல ஆதிசேஷனோட அம்சமான ராமானுஜரோடையும் சக்தி தேவியோட அம்சமான காமாட்சி தேவியோடையும் சேவை சாதிக்கிறார். ஜகத்துக்கே நாதனான ஸ்ரீ வரதன் ஜெகநாதன் தேவ பெருமாள் இருவருமே ஒருவரே அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. பகவானுக்கு எல்லாமே எல்லாருமே ஒண்ணுதான், பக்தியோட எது கொடுத்தாலும் பகவான் அதை மனசார ஸ்வீகரிச்சுப்பாரு. பகவானுக்கு தேவை அன்புன்ற ஒண்ணுதான், ஜகத்தையே படைத்தவனுக்கு நம்மால என்னுடையது என் உடைமை அப்படின்னு நம்ம எதை கொடுக்க முடியும், ஏதோ நம்மளால முடிஞ்ச மாலைகள் பிரசாதம் உற்சவங்கள் அலங்காரங்கள் மூலமா நம்ம வெளிப்படுத்துறோமே தவிர, ஆடம்பரமான சீர் விதவிதமான பழம் பிரசாதம் செண்பகம் மனோரஞ்சிதம் பட்டாடைகள் இதெல்லாம் வச்சு பெருமாளை திருப்திப்படுத்தவே முடியாது. அவர் சந்நிதியில அவர் முன்னாடி நிக்கிறப்ப மனம் உருகி, வரதா அடியேனின் ஹிருதயவாசா தேவராஜ பெருமாளே ஜெகநாதான, ஆழ்வார்கள் முதல் பாகவதோத்தமர்கள் வரை அனைவரும் நின்னு உன்னை சேவிச்ச இடத்துல அடியேனுக்கும் ஒரு இடம் கொடுத்து எனக்கும் நீ சேவை தாதிக்கிறாயே. அன்போட நம்ம விடுற ஒரு சொட்டு கண்ணீர் அதுக்கு இணை வேற எதுவுமே இல்லதான. அஸ்து ஸ்ரீதனக கஸ்தூரி வாசனா வாசித்தோரசே ஸ்ரீஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம், நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே சுபத்ரா பிராணநாதாய ஜெகந்நாதாய மங்களம்.